ஹரிச்சரன், நீங்க சொல்லுங்க, பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய மறைவு என்பது இசைத்துறைக்கு, குறிப்பாக கர்நாடக இசைக்கு இந்த இழப்பு என்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஹரிச்சரன்? ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த நியூஸ் கேட்டேன்னா. எனக்கு அவர் வந்து எனக்கு தான் எனக்கு அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாருன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுல 8 வயசு இருக்கும்போது அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கினேன், 100 ரூபாய் கொடுத்தாரு எனக்கு. அவரோட ஒரு தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில வந்து ஒரு ஷோக்காக நான் பாடி ராகசுதாரசுங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் பாடினேன். அவர் கையால அவர் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்த ஞாபகம். அன்னிலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு காட் ஃபாதர் மாதிரி அவர். அண்ட் அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஒரு அசாத்தியமான ஒரு பாடகர். அதாவது எந்த ஒரு பார்டர்ஸுமே கிடையாது அவருக்கு. அவர் வந்து கம்போசிங், அவர் நிறைய ராகங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணுவார், எவ்வளோ அழகான சினிமா பாடல்கள் பாடிருக்காரு. கர்நாடிக் மியூசிக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அவரோட லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோட கண்டலன்சஸ். நீங்க அவருடைய இசையில வந்து நீங்க பாடியிருக்கீங்க, பாடினதா சொன்னீங்க, அவருடன் பணியாற்றிய அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கங்க ஹரிச்சரன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, ரொம்ப சின்ன வயசுல பாடினேன். பட் ஆனா வந்து அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள்ல அவரோட கலந்து பேசியிருக்கேன், அவரோட பிளெஸிங்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்பவே ஒரு வெரி கூல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தியுமே வந்து அவர்கிட்ட வந்து நம்ம எதை பத்தி வேணாலும் பேசலாம். அண்ட் மியூசிக்ல வந்து அவரோட ஒரு அவர் ஸ்டாம்ப் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவரோட பாணிங்கிறது ஒரு தனி ஸ்டைல். அண்ட் அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ அழகான ஒரு காத்திரமான வாய்ஸ். நானும் என்னோட அப்பாவுமே ரொம்ப அவரோட பெரிய ஃபேன்ஸ். எங்க அப்பா ஆக்சுவலா அவரோட வாய்ஸ் நிறைய இமிடேட் பண்ணுவார். ஸோ அதனால அவரோட வாய்ஸ் எப்பவுமே எங்க வீட்டில் கேட்டுட்டே இருக்கோம் எங்க அப்பா மூலியமா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த நியூஸ் கேட்டு.